வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கால்குலேட்டர் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கால்குலேட்டர் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுக்கான டிசைன் தான் இது. சோ இதை நான் உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணி காமிக்கிறேன். சோ 1 அப்படிங்கற நம்பர் பிரஸ் பண்றேன், அண்ட் 2 அப்படிங்கற நம்பர் பிரஸ் பண்றேன், 12 அப்படினு பிரஸ் பண்ணிருக்கேன். சோ இங்க பிளஸ் அப்படிங்கறத கால் பண்றேன், தென் 3 அண்ட் 4, அதாவது 12 பிளஸ் 34 இஸ் ஈக்குவல் டு அப்படினு கொடுக்கறேன். 46 கேன்சல் பண்றதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்றேன். தென் 45 மைனஸ் 12 அப்படின்னு கொடுக்குறேன், இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பண்றேன், சப்ட்ராக்ட் ஆகுது. ஸோ தென் டிவிஷன் பை 11 அப்படின்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு பிளஸ் பண்றேன், 3 வருது. மல்டிப்ளிகேஷன் 10 அப்படின்னு கொடுக்குறேன், இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பண்றேன், 30 அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 30 லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், லாக் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 64 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 64 ஓகேங்களா. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், 8 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. 8ங்கிற நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன், அதாவது 1/8 அப்படின்னு நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ 1/8 0.125 வந்திருக்குது. இது கூட நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் அகெயின் 0.125 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன், ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ஹோல் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். ஸோ இது அது டிசைனிங்கான சிஎஸ்எஸ் கோடிங் ஓகேங்களா. ஸோ சிம்பிள், இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டனையும் நான் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஈவன் நடக்குது, அதாவது ஒவ்வொரு ஈவன் கால் ஆகுது. அதாவது நான் இதை போய் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணும்போது 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் அங்கே போகுது. 2 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன், 2ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வேல்யூவில் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கான கோடிங் அடிச்சிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு பட்டனில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஆன் கிளிக்குங்கிற ஈவெண்ட், இது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவிலலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன்லேயே நான் என்ன சொல்கிறேன்னா, 1 அப்படிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு பட்டன்லேயும் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் சென்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒவ்வொரு பட்டனுக்கான வேல்யூவை டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 அதே மாதிரி ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ், அதே மாதிரி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஈக்குவல் அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒவ்வொரு பட்டன்லையும் லாக், ரூட்டு, 1/x, டாட், ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, அதோட வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கோடிங் தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த கோடிங்கை தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த கோடிங்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சில இடங்களில் வந்து நம்ம ரிப்பீட்டட் கோடிங்ஸ் தேவைப்படும், அதை டைப் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் வந்து ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு இன்னொரு இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் கட் பண்ணி இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம முதல்ல போய் பார்ப்போம். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஸ் பண்ணுறேன், ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன், 1 அப்படிங்கிறது வரல. ஸோ இந்த 1 அப்படிங்கிற இந்த டேட்டாவை தான் நம்ம இதுக்கு வேல்யூவாக பாஸ் பண்ணோம், இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் எய்ம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, 1 அப்படிங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், ஃபங்க்ஷனோட நேம் எழுதியிருக்கிறேன், அதை தான் கால் பண்ணுறோம். சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதில் 1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம வந்து போட்டு அனுப்புகிறோம் ஓகேவா. ஸோ அந்த வேல்யூவை நான் வாங்கினாங்க சரிதானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதுக்காக சென்ட் அப்படின்னு நம்ம இங்கே ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ அந்த வேல்யூவை வாங்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை இங்கே நான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதை வேல்யூன்னு சொல்லுவாங்க, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலாக பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூவாக பாஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த இன்புட் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம வந்து நான் ப்ரெஸ் டைப் பண்ணுறேன் கீபோர்டில், இங்கே தான் நம்ம அந்த 1ங்கிறத வேல்யூவாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது அந்த இன்புட்டுக்கு நான் ஒரு ஐடி செட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகேங்களா. இந்த இன்புட் அப்படிங்கிறதுக்கான ஐடி நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட டிசைனிங் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக டேபிள் அண்டு டேட்டா, டேபிளோட இது தான் நம்ம வந்து டேபிள் எப்படி ஃபார்ம் டிசைனிங் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வெப் டிசைனிங் டியூட்டோரியலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்போம். அதில் இந்த மாதிரி கால் ஸ்பான் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டேட்டாக்குள்ளே எப்படி ஃபார்ம் பட்டன்லாம், அதாவது இன்புட் பட்டன்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்ம் டிசைனிங்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெட்டர் அந்த வீடியோவை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் பக்காவாக இன்னும் புரியும். ஸோ இதில் நம்ம வந்து டைரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட் கோட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஐடி, அதாவது இன்புட்டுக்கு ஐடி 1 நான் செட் பண்ணியிருக்கேன், அதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேல்யூவை வாங்கி
வாங்கி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தடை கால் பண்ணுவோம். கெட் எலமெண்ட் பை ஐடி, நம்மளுடைய ஐடி அங்கே என்ன செட் பண்ணியிருக்கோம்னா ஐ ஒன் அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஐ ஒன் அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு பேராமீட்டர் அதாவது ஒவ்வொரு வேல்யூவாக பாஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பெஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிற இதோட கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்விட்ச் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது செக் பண்ண போகிறோம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐ அப்படிங்கிற வேல்யூவை ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஐ அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய கேஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே போய் என்ன பண்ணுறோம்னா, ஸ்விட்சில் ஒவ்வொரு கேஸாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேஸ் நான் வந்து ஒன் அப்படிங்கிற டேட்டாவை அனுப்புனா, ஓகேங்களா, அதாவது இந்த ஐயில் ஒன் அப்படிங்கிற வேல்யூவை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறதுல ஒன் அப்படிங்கிற பாஸ் பண்ணிட்டோம்னா, இந்த எக்ஸுக்கு வேல்யூவாக ஒன்றுங்கிறத அனுப்பணும், அதாவது இந்த இன்புட்டுக்கு நம்ம வந்து ஒன் அப்படிங்கிறத அனுப்பணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல x dot value, ஓகேங்களா, x dot value, x dot value is equal to 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, தென் இதோட ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம்னா, பிரேக் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன்னா, ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 1 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன், பாஸ் ஆகலை. ஸோ வி வில் செக் அகெயின். சென்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஐ ஒன், ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கேஸ் ஒன், எக்ஸ் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன், ப்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்டு கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபைன், ஒன்னுங்கிறது பாஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் நான் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணுறேன். அகெயின் ஒன்றுங்கிறது வந்து வரல, ரீப்ளேஸ் ஆகலை. அதாவது என்னென்னா, இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்குது, அகெயின் ஒன்றுங்கிறது வரல. அதாவது ஒன் ஒன்னால் 11 அப்படின்னு வரணும்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒன்றுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், அகெயின் ஒன்றுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், 11 வந்துருச்சு. அதாவது என்னென்னா, இங்கே நம்ம வந்து பேசிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, ஓகேங்களா. இந்த நம்பர் கூட நான் அகெயின் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே நான் பாஸ் பண்ணுற கெட் எலமெண்ட் பை ஐடியிலருந்து வாங்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்காக தான் வாங்குவோம். ஆக்சுவலி இப்படி ஒன் அப்படிங்கிற வேல்யூவாக தான் வாங்கியிருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா கூட நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னொரு ஒன் அப்படிங்கிற வேல்யூவை வந்து இணைக்கணும். இங்கே இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஆக்சுவலி எனக்கு வரக்கூடிய டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக தான் வரும், ஓகேங்களா, ஒன் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கோட இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ணணும். அதாவது என்ன மீனிங்னா, எக்ஸு கூட எக்ஸ் ப்ளஸ் அகெயின் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதாவது நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுற ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவை ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி எக்ஸில் வந்து ஒன்றுன்னு இருக்கும் ஸ்ட்ரிங்கு, இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறோம் ஒன்று. அதாவது திரும்ப ஒரு தடவை அகெயின் ஒன்றுங்கிற வேல்யூ என்ன பண்ணுறோம், கன்கார்டினேட் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு மெமரி இருக்குது, அந்த மெமரியில் ஒன்றுன்னு இருக்குது, இப்போ மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன்று. இது ஆட் ஆகி எனக்கு ரிசல்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். அதாவது அகெயின் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஒன் அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு டேட்டா அங்கே நடக்கும், ஓகேவா. ஸோ இந்த ஆப்ரேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபார் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு அப் டு 10 டிஜிட்டுக்கு, 0 to 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம கொடுக்கணும் திரும்ப. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறலாம் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனை நம்ம வந்து ஆல்ரெடி திரும்ப பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை இங்கே எடுத்துக்கலாம். ஸோ எதில் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம்னா, கேஸ் 1, 2, 3, 4, 9 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அங்கே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க்கை தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன்னா, பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதே தான் கேஸ் 2க்கு என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்
dot value plus is equal to 2 அப்படினு சொல்லிருக்கோம் அதே மாதிரி break பண்ணிருக்கோம் 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நம்ம அதை வந்து என்ன பண்ணிருக்கோம் யூஸ் பண்ணிருக்கோம் just இது work ஆகுதா அப்படிங்கறதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் so first 1 ங்கறதை press பண்றேன் 2 press பண்றேன் 3 press பண்றேன் 4 5 6 7 8 9 and 0 0 வரல so we have to check 0 க்கு நம்ம assign பண்ணலைன்னு நினைக்கிறேன் okay fine yes 0 assign பண்ணல இந்த இடத்துல என்ன பண்ணிரலாம் கண்ட்ரோல் டி கொடுத்துறேன் இந்த இடத்துல 0 அப்படினு கொடுத்துறேன் again இங்க 0 னு கொடுத்துறேன் சோ இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் ரெஃப்ரெஷ் பண்றேன் 0 பிரஸ் பண்றேன் 0 வருது 5 பிரஸ் பண்றேன் 5 வருது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணப் போறோம் அதாவது ஆட் பண்ணப் போறோம் சப்ட்ராக்ட் பண்ணப் போறோம் டிவைட் பண்ணப் போறோம் மல்டிபிள் பண்ணப் போறோம் அதோட வேல்யூஸ்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் சோ இது எப்படி நான் ஆபரேஷன் பண்றது சிம்பிள் இங்க என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஆல்ரெடி நான் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு டேட்டா டைப் பண்றேன் 1 2 பிளஸ் சாரி பிளஸ் அப்படிங்கறத நம்ம இன்னும் பாஸ் பண்ணல சோ ஃபர்ஸ்ட் அந்த பிளஸ் அப்படிங்கற வேல்யூ எல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம் அதாவது இங்க இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இது எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் சோ அது சிம்பிள் எப்படினா இங்க நான் கண்ட்ரோல் டி கொடுக்கிறேன் ஆக்சுவலி இங்க நான் பாஸ் பண்ற பிளஸ் இதெல்லாம் நம்பர்ஸ் 0 ல இருந்து 9 ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்பர்ஸ் சோ இங்க நம்ம பார்த்தோம் எப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரிங் மத்ததெல்லாம் என்னது நம்பர் ஓகேங்களா சோ அப்ப ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுப்போம் ஓகேங்களா இப் சப்போஸ் பிளஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் டேட்டா வந்தா எனக்கு என்ன பண்ணணும் பிளஸ் அப்படிங்கிறத வந்து கன்கார்டினேட் பண்ணணும் ஓகேங்களா அதாவது இணைக்கணும் இணைச்சு அந்த வேல்யூல ஆட் பண்ணணும் இப்போ அதை நம்ம வந்து பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பிளஸ் அப்படிங்கிறது போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் 1 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பிளஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பிளஸ்ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு ஸோ 1 2 அப்படின்னு கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இதே மாதிரி மைனஸ் டிவிஷனு மல்டிபிளிகேஷன் இந்த மூணு சிம்பிள் நமக்கு பாஸ் ஆகணும் ஸோ அதே நம்ம என்ன பண்ணிப்போம் ஆல்ரெடி இதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன் தென் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோம் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் டாட் ஏசி இங்கே ஏசி அப்படிங்கிறத வந்து கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி கிளியர் பண்ணும்போது என்ன ஆகணும்னா எம்டியாக செட் பண்ணிடணும் உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து அதாவது எம்டியாக கிளியர் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எம்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 6 டிவைடட் பை 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன் இங்கே ஏசி அப்படின்னு கிளிக் பண்ணால் என்ன ஆகும் ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா ஓகே ஃபைன் அடுத்து நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஈக்குவல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும் கரெக்டு தானே ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணணும் கரெக்டாக ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி ஈக்குவல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படி ஈக்குவல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு நம்பரோட சம் வேல்யூ நமக்கு வரணும் கரெக்டு தானே ஸோ இப்போ வந்து எனக்கு வேல்யூ அப்படின்ட்டுருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அதாவது அந்த வேல்யூவை எனக்கு வாங்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு ரைட்டு தானே ஸோ வேல்யூவை வாங்கிட்டு வரணும் வாங்கி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்காக ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு மெமரி யூஸ் பண்ணுறேன் அதில் இங்கே ஃப்ரீ டிஃபைண்டாக இருக்கக்கூடிய எவால்வேட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன் எவால்வேட் அப்படிங்கிற மெத்தடில் நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் டாட் வேல்யூவை இங்கே நம்ம பாஸ் பண்ணிடுறோம் இதில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து நான் டைப் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 12 + 13 அப்படிங்கிறது நான் டைப் பண்ணால் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டாவாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்ட்ரிங் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மைனஸ் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இது வந்து இது வந்து நான் கால்குலேட்டரில் டைப் பண்ணுறேன் எப்படி டைப் பண்ணியிருப்போம் 12 + 13 - 2 ரைட் தானே ஸோ 12 + 13 - 2 இப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவல்ட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இன்புட்டில் இருக்கிறது எல்லாமே ஹோல் ஸ்ட்ரிங் டேட்டா ஓகேங்களா ஆல்ரெடி 1 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தோம் ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டாவை தான் நம்ம இப்படியே பாஸ் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரிங் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை என்னுடைய ஹோல் வேல்யூ எவால்வேட் பண்ணி இப்போ வந்து இது என்ன ஆகும் 25 - 2
அப்படிங்கிறது 23 அப்படிங்கிறது வரும், ரைட்டா? அதை அப்படியே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வேலை என்ன, வேல்யூவில் திரும்ப அகைன் பாஸ் பண்ணணும், கரெக்ட் தான், 23. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் எக்ஸ் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பிரேக் அப்படிங்கிறத நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன், ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 12 ப்ளஸ் 13 அண்ட் மைனஸ் 2 அப்படின்னு கொடுக்குறோம். ஈக்குவல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறோம். 23 அப்படிங்கிற ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு, கரெக்ட் தானே? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 23 அப்படிங்கிறதுக்கு எப்படி லாக் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேல்யூவுக்கு லாக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த பட்டன்லாம் லாக் அப்படிங்கிற பேராமீட்டர் தான் இங்கே சென்ட் பண்ணி அனுப்புகிறோம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், லாக் அப்படிங்கிறத, அதாவது இந்த லாக் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் டேட்டாவை அனுப்புகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 1 மினிட், இதை வேணால் மேலேயே நம்ம சரி ஓகே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ், ஓகேங்களா? ஸோ கேஸ் வந்து என்னென்னா லாக் அப்படின்னு இருந்ததுன்னா, ஓகேங்களா, உள்ளே வந்து லாக் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எவால்வேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வேல்யூக்கு வந்து எவால்வேட் மெத்தட் தான் சிம்பிள் இங்கேயும். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் தான், இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எவால்வேட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இங்கே வந்து மேத் ஃபங்க்ஷன், ஓகேவா? இங்கே வந்து மேத் அப்படிங்கிற மேத் ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில். அந்த மேத் ஃபங்க்ஷனில் தான் அந்த லாக் எல்லாமே வருது, சைன், காஸ், டான், இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து அந்த மேத் ஃபங்க்ஷன்ஸில் தான் வருது. ஸோ இப்போ இந்த மேத் லைப்ரரி, அதாவது இந்த மேத்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு மேத் டாட் லாக், ஓகேங்களா, லாக் 10, அதாவது பேஸ் 10னால லாக் 10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ் டாட் வேல்யூங்கிறத நம்ம வந்து இங்கெல்லாம் பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்ஸ் டாட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் டாட் வேல்யூ அப்படிங்கிறத பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிடணும்னா இதுக்கான லாக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அகெயின் எக்ஸ் டாட் வேல்யூவாக என்ன பண்ணிடலாம், உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அகெயின் எக்ஸ் டாட் வேல்யூவாக இதோட ரிசல்ட் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன், ஃபைன். ஸோ இப்போ வந்து லாக் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே 100 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணுறேன், இல்லைன்னா 1000 டைப் பண்ணியிருக்கேன். இங்கே லாக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன், 3 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ரூட்டு ரெசிப்ரோக்கல், ஓகேங்களா? ஸோ சிம்பிள், என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ரெசிப்ரோக்கலுக்கெல்லாம் எழுதிட்டேன். ஸோ ரூட் எழுதிட்டேன், 1/x அந்ததெல்லாம் எழுதிட்டேன். ஸோ ஃப்ரீ டிஃபைன்டு தான். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் ரிமைனிங் இருக்கிறது இங்கே இருக்குது கேஸ் ரூட் அண்டு ரெசிப்ரோக்கலுக்கு எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அங்கே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள், இப்போ என்ன பண்ணுறோம், ரூட் அப்படிங்கிற இந்த வேல்யூ வரும். ஸோ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் SQRT அப்படிங்கிறது, தென் எவால்வேட் என்ன பண்ண போகிறோம், ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஒன்றால் அந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கிறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி ரிசல்ட் அங்கே என்ன பண்ணணுங்கிறது அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சிடுறோம். ஸோ இதுதான் சிம்பிள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் 1ங்கிறத ப்ரெஸ் பண்ணால் அங்கே வந்து வேல்யூ 1ங்கிறத திரும்ப வந்து கன்கார்டினேட் பண்ணிகிட்டே போகணும், இணைச்சிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். ஓ இதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டன், அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் உள்ளே பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கேஸ் எழுதியிருக்கோம் இந்த ஏரியாலாம். ஸோ இந்த இடத்துட்ட ஏசி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எம்டி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட், அதாவது ஈக்குவல் அப்படிங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன ஆகணும்னா ரிசல்ட் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் டாட் வேல்யூ அப்படிங்கிறத. ஸோ பெஸ்ட்டு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து கேஸ் தான், இங்கே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது வரிசையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக இதை போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரூட்டு ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் கொடுத்துருக்கோம். ஸோ ரூட்டு ரெசிப்ரோக்கல் ஈக்குவல்டுலாம் ஒரு தடவை ஒர்க் ஆகுதான் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே 8 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன், அதோட ரெசிப்ரோக்கல் 0.125 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ கிளியர் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து 64 அப்படிங்கிற நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கிறேன், 64 அதுக்கான ரூட்டு டைப் பண்ணுறேன். ஸோ 8 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் கால்குலேட்டரை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் டிசைன் பண்ணலாம்.
ஸோ இது அதுக்கான கோடிங். ஓகேங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தடவை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நன்றி.